சுதந்திர போராட்ட தியாகியும் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவருமான சங்கரையா காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 102. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக தெரிகிறது. அவருக்கு வயது 102. சுதந்திர போராட்ட தியாகியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான சங்கரையா காலமாகியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சோகமான செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். விவரங்கள் ராஜ்குமார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் என் சங்கரையா அவருக்கு வயது 102. 2 நாட்களுக்கு முன்னதாக உடல் நல குறைவு காரணமாக, அதாவது சளி மற்றும் காய்ச்சல் காரணமாக, சென்னை 1000 விளக்கு கிரீம்ஸ் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 2 நாட்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காத காரணத்தால் இன்று காலை 9:30 மருத்துவமனையிலே அவர் உயிரிழந்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். 1000 விளக்கு மருத்துவமனையிலிருந்து குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராகவும் மாநில செயலாளராக, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராகவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். விவசாயிகள் தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்காக பல்வேறு போராட்டங்களையும் நடத்திருக்கிறார். தொடர்ச்சியாக பல இயக்க பணிகளையும் ஆற்றிருக்கக்கூடிய நபர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக தமிழக அரசு அவருக்கு தகைசால் தமிழர் விருதும் வழங்கி கௌரவித்திருந்தார்கள். தற்போது கட்சியினுடைய மூத்த தலைவராகவும், அதே போன்று மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்களில் ஒருவராகவும், முக்கிய பொறுப்புகளில் பொலிட்பீரோ உறுப்பினராகவும் என் சங்கரையா இருந்திருக்கிறார். தற்போது அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் சமூக இயக்கங்களிடையே ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையிலிருந்து குரோம்பேட்டை அவருடைய இல்லத்திற்கு நண்பகல் வரை உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருப்பதாகவும், அதற்கு பின்னதாக டி நகரில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் நண்பகல் 2 மணிக்கு பிறகு பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் என் சங்கராயன் உடல் வைக்கப்பட இருப்பதாகவும் ஜி ராமகிருஷ்ணன் தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்திருக்காங்க.